கவர் வாங்கிருந்தா பையன் வேற லெவல் இருக்கும். மீனை பார்த்தீங்கன்னா கண்ணாடி பாறை அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணாடி பாறை தலை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், வேறு லெவல். இது வந்து மீன் வந்து ஹோட்டலுக்கு போயிடுச்சு, தலை மட்டும்தான் கட் பண்ண வந்திருக்கு. இந்த மாதிரி தலை வேணும்னா எங்ககிட்ட நீங்கள் வந்தீங்கன்னா கிடைக்கும். காலையில் 8 மணிக்கு வரணும், நம்ம காசுமீன் தலை வரப்பில் வஞ்சிர தலை, இந்த மாதிரி கண்ணாடி பாறை தலைங்கள் வந்தால் கிடைக்கும், ரெகுலராக கிடைக்கும். ஏன்னா ஹோட்டலுக்கு மீன் விற்றுவோம், மீனை எடுத்துட்டு தலையை விட்டுருப்போம் விட்டு சொல்லி நாங்கள் விற்று அவங்ககிட்ட காசு கொடுத்துருவோம். நீங்கள் தாராளமாக வந்து தலை வேணால் வாங்கிக்கலாம். தலையை குழம்பு செம்மையாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். இது வந்து குழம்பு வச்சால் நல்லாயிருக்கும், குழம்பு வச்சால் நல்லாயிருக்கும். சுண்டை வைக்கணும், தேங்காய் இதெல்லாம் அரைச்சி ஊற்றி சுண்டை வைப்பாங்க. அதை கேட்டுருவா பண்ணி இதை கட் பண்ணுறா தேங்காய் மிளகாய் இதெல்லாம் போட்டு அரைச்சி ஊற்றி சுண்டை வைப்பாங்க. சூப்பராக இருக்கும், வேறு லெவல். இந்தமாரி எது என்ன போடுவா சொல்லலாம், வாய் தந்து சொல்லுவோம். ஒன்றும் பிரச்சனை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னா அப்படிதான் கஷ்டப்பட்டு கேட்குற மாதிரி பேட்டி கொடுக்குறேன். நம்ம விஷயத்துக்கு கிடையாது. ஆனால் கண் இருக்குல்ல, உடஞ்சிடக்கூடாது அப்படின்ட்டு போட்டேன். அதேமாதிரி கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்குண்ணா, ரொம்ப சின்னதாக இருந்தால் இருக்குது. வாங்கலாம், தலை தலை மட்டும் தான் வாங்கலாம். மீன் வந்து ஹோட்டலுக்கு போயிடுச்சு. பைப் நாடு பத்தாது இந்த பீஸ் எடுத்து வரணும், இந்த ரெண்டு பீஸ் போட்டுக்கோங்களா. இது மட்டும் நீ வறுக்கணும்னா இந்த ரெண்டு பீஸ் போடாத குழம்பு போட ஒன்றும் நல்லாயிருக்கும். சூப்பராகுமா, நீங்கள் சாப்பிட்டு போகிறானே. நான் சாப்பிட்டு பார்த்தனால்தான் சொல்கிறேன், வேறு லெவலில் இருக்கும் கரெக்ட். குழம்பு செம்ம டேஸ்ட்ண்ணா குழம்பு. வீட்டில் நான் பிரியாணி வச்சுருக்கேன், இல்லைனாக்க நானே வாங்கி போட்டுருப்போம். நேற்று பங்க்ஷனுக்கு போயிட்டு வந்து பிரியாணி இருக்குது. எங்கள் வீட்டில் சாப்பிடணும், நான் மட்டும்தான் சாப்பிடுவோம். திங்கக்கிழமை சோமவா ரெண்டு கௌரவம் வேணும், மூணு கௌரவம் வேணும். சரி, நிறைய வருவோம் பார்த்தா ஒரு பொருள்.